शिवदेवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीरन्नदोप्पुळु तिरुवेङ्कटमुडयान् பாரன்ற சொன்ன பழமையொள் ஓரன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. இப்போ அடியே திருவைந்தபுரம் திருவாடி கிருஷ்ண தேசிகன் என்ற கண்ணன் சுவாமி பேசுறேன். அடியேன் DP4ல கடந்த 5-6 வருடங்களாக ஆழ்வாருடைய திவ்ய சுக்திகளை சந்தமரிடம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு என் லாஸ்திகாலுக்கு தெரியும். இது ரகுநாதன் சுவாமி கடந்த 1 மாச காலமாக அடையிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணார். இங்க வந்து ஆஸ்திகால் சுவாமி தேசிகனுடைய திவ்ய சூக்தியை கத்துருக்கா, அவளுக்கு ஒவ்வொரு பாசத்துடைய சுருக்கமான தாத்பரிய அர்த்தங்களை உபன்யாச ரூபமாக கொஞ்சம் அனுகிரகம் பண்ணோன்ட்டு சுவாமி பிரார்த்தனை பண்ணார். அடியேன் வந்து ஆச்சாரியர்கள்ட்ட காலட்சேபம் கேட்ட விதியிலையும் அவளுடைய உபன்யாசங்களை அதிகரிச்சின்ற ரீதியிலையும் மற்றும் பல சம்பிரதாயத்தில் இருக்குள்ள பெரிய பெரிய வித்வாங்களிடத்துல அடியேன் கேட்டு தெரிஞ்சின்ற விஷயத்தையும் அடியனுக்கு தகுந்த யதாமதி என்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற விஷயங்களை அடியேன் சுவாமி தேசிய திவ்யப்பிரபந்தத்துக்கு ஒரு ஒரு பாசுரத்துக்கும் முடிந்த அளவு உபன்யாசரூபமா சபையில பிரஸ்தாபிக்கிற அடியேன். இப்போ சுவாமி முதல்ல அடியேன் பிரார்த்தனை பண்ணது அடைக்கலப்பத்துக்கு ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் உபன்யாசரூபமா கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். அதே ரீதியிலே அடியேனும் அடியனால் முடிந்த அளவு ரெக்கார்ட் பண்ணி இது வந்து சபையாருக்கு சமர்ப்பிக்கிற அடியேன். முதல்ல சுவாமி தேசிகருடைய பிரபந்தம் அவதாரம். பெருமாள் சர்வேஸ்வரன் சீவகுண்டத்திலேருந்து இங்க வந்து எள்ளி நமக்கு விபவத்தில் எள்ளி பெரிய புருஷார்த்தமான கீதை என்ற ஒரு கிரந்தத்தை நமக்கு கொடுத்துட்டு போனார். பீடகவாடைப்பினான் பெரும குருவாகி வந்தன்ற ரீதியிலே. அப்புறம் சுவாமி நம்மாழ்வார் சம்பிரதாய பிரவர்த்தகராக அவதாரம் பண்ணார். அவர் மூலமாக அரிய பொக்கிஷமான திருவாய்மொழி பகவத் குணானுபவம் நமக்கு கிடைச்சது. பெரிய நாதமணிகள் வாயிலாக திருவாய்மொழி மட்டும் அல்லாமல் இதர ஆழ்வார்களுடைய திவ்ய சுக்திகளையும் சாட்சாத்கரித்து நமக்கு பெரிய பேருபகாரம் பண்ணி இந்த வைஷ்ணவ தர்மத்துக்கு ஒரு பெரிய குல நிதி ஏற்படுத்தி கொடுத்தார் நாதமணிகள். அதுக்கப்புறம் ஆளவந்தார் அவதாரம் ஆச்சு. ஆளவந்தா திருவரங்கன் அவர்தான் குலநிதினு காட்டினார். அளவந்தாரிடத்துல கேட்டாலாம் சிஷ்ய வர்க்கங்கள், சுவாமி சகல சாஸ்திரத்தையும் தேவர் அபியசிச்சிருக்கு, அதுல கடை தேர்ந்த ஒரு விஷயத்தை அடியவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றா சிஷ்ய வர்க்கங்கள் எல்லாரும். அப்போ ஸ்ரீமத் ஆளவந்தார் ஒரே ஒரு வரி சாதிச்சாராம். என்னன்னா, ஞான பிராணையல்லால் நான் கண்ட நல்லதுவே அப்படின்னு சாதிச்ச தீவிரத்தோட கடைசி பாசனத்தோட கடைசி வரி. ஞானப்பிரானையல்லால் நான் கண்ட நல்லதுவே 99வது பாத சாய்க்கு. என்னன்னா, சாட்சாத்தான ஹயக்ரீவன் இந்த லோகத்துக்கு எது ஹிதம் எது தத்துவம் எது புருஷார்த்தம் அப்படின்ட்டு வேதத்தை பிரம்மாக்கு கொடுத்தானே அந்த ஞானப்பிரான், ஞானப்பிரானுக்கு பூராகம்னு திருநாமம் உண்டு, பூரானுக்கு ஞானப்பிரான் திருநாமம் உண்டு. ஞானப்பிரான்னா நம்ம சம்பிரதாயத்துல ஹயக்ரீவனை தான் நம்ம பிரார்த்தனை பண்றோம். அப்பேற்பட்டதான அந்த சியப்புத்தருடைய திருவடி இருக்கே அவன்தான் லோகத்துக்கு நல்ல வஸ்து அப்படின்னு இதை சாய்ச்சது ஆளவந்தார் சாய்ச்சார். மற்ற எல்லா விஷயங்களுமே அபுருஷார்த்தம். அபுருஷார்த்தம்னா அதை நாடி நாம் செல்ல வேண்டியதில்லை, அதெல்லாம் நமக்கு பயன் எதுவும் இல்லை. பயனா நமக்கு எது பயன் கொடுக்கும் என்ன, அது பெருமாள் தான். ஒரு நாயகமாய் ஓட உலகட நாண்டவர் கருணாய் கவர்ந்த கால சிதகிய பாணையர் பெருநாடுகான இம்மையிலே பிச்சதாங்கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்வினோம். திருநாரணந்தாளை நாம் காலம்பெற சிந்தித்து உயர வேண்டும் என்று
நம்மாழ்வார் சாதித்த விஷயத்தை தான் ஆளவந்தார் நமக்கு சாதிச்சு கொடுத்தார். அதற்கப்புறம் சுவாமி பாஷியாருடைய திரு அவதாரமாச்சு. நவ கிரந்தங்கள் சம்ஸ்கிருதத்துல ரொம்ப பிரவாகமாக கொட்டி ரொம்ப ரொம்ப பிரௌட கிரந்தமான சீபாஷ்யத்தை நமக்கு இன்னைய வரைக்கும் கொடுத்து, இன்னைய வரையந்த நம்ம சத்சம்பிரதாயம் ரொம்ப தடை துவங்கி இருக்கு அப்படின்னா, அது நம்மளுடைய பாஷிகாருடைய பேர் உபகாரமான சீபாஷ்யம். அதற்கு பிறகு அவர் ஒரு நல்ல விசிஷ்டாதி சித்தாந்தத்துக்கு நல்ல ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்துட்டார். அவரும் திருநாடு அலங்கரிச்சாச்சு. அப்புறம் ஒரு 250 சம்பத்சரங்கள் கழிச்சு நம் சுவாமி தூப்புல் குலமணி சுவாமி தேசிகன் திருவேங்கடைய அவதாரமாய் சாட்சாத் அயக்ரீவனாய் நமக்கு மகோன்னதமான ஒரு ஆச்சாரியனாய் ஆட வந்தார். நாதமுனிகள் சுவாமி நம்மாழ்வார் அவருடையும் சேர்ந்து 13 அவராய் நம்ம சுவாமி பாஷ்யகாரர் நம்ம சம்பிரதாயத்துக்கு காட்டி கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நம் சுவாமி தேசிகன் நமக்கு கல் கோட்டையா கட்டி நீ கொடுத்திருக்காரு. அவர் காலத்திலே சொல்லுவாடாம், இவர் வந்து சம்ஸ்கிருத கவி, இவர்களுக்கு தமிழே பாண்டியத்துவம் இல்லை. அது மாதிரி சந்தமகு தமிழ் மறையோன் அப்படின்னு தன்னை பட்டோலை பத்தின சுவாமி தேசிகன் நமக்கு பரம கிருபையோடு தத்துவகித புருஷார்த்தங்களை நமக்கு தெரிந்த திராவிட பாஷையிலே பரம கிருபையோடு 24 பிரபந்தங்களாக அனுகிரகம் பண்ணார். நம்மளுடைய இந்த ஊழ்வினை இருக்க இந்த பாபத்தினாலே நம்மளுடைய தௌர்பாகியத்தினாலே ஒரு மகோன்னதமான ஹயக்ரீவனாய் அவதாரம் பண்ண நம்முடைய சுவாமி தேசிகனுடைய திவிசுக்திகளில் அந்த பிரபந்தங்களிலே பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் ஆகிய 5 தமிழ் பிரபந்தங்களும் மறைஞ்சு போச்சு. அது எப்ப கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. அதனாலே ஆழ்வாராதிகள் சாதிச்ச 24 பிரபந்தங்களுக்கு சுவாமி தேசிகன் ஒரு 24 பிரபந்தம் பண்ணார். அதில் அனுஷ்டான கிரந்தமானது ஆகார நியமம் அடக்கம். ஆக இந்த 24 திவ்ய சூக்திகளில் 5 திவ்ய சூக்திகள் நம்மளுடைய பாபத்தாலே மறைஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 19 திவ்ய சூக்திகளும் இப்போ அனுஷ்டானத்தில் இருந்துருக்கு. அதில் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரான குமார வரதாச்சார் எப்படி நம்மாழ்வாருடைய திருமேனையிலே ஒரு கண்ணின் சுத்தாமல திவ்யசூக்தி மதுரகவி ஆழ்வாராலே எழுதப்பட்டதோ அதே ரீதியிலே சுவாமி தேசிகனுடைய திவ்யபங்க விக்கிரக பிரார்த்தனை சுவாமி தேசிகனுடைய திருநாமம் வாழி என்ற ரீதியிலே பிள்ளை அந்தாதி என்ற ஒரு 20 பாசுரத்தை மணி மணியான பாசுரங்களை நமக்கு குமார வரதாச்சார் அனுகிரகம் பண்ணார். ஆக மொத்தம் சுவாமியே தாமே அனுகிரகம் பண்ண 19 திவ்ய பிரபந்தங்கள், அவருடைய குமாரராய் குமார வரதாச்சார் நமக்கு அனுகிரகம் பண்ண ஒரு பிரபந்தமான பிள்ளையந்த ஆதியும் சேர்த்து இன்றளவிலே நாம் வந்து ஒரு 20 பிரபந்தங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த பிரபந்தங்களில நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டாக, ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனையும் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பெருமாளிடத்தை கொண்டு சேர்க்கிறது சரணாகதி. அந்த சரணாகதி என்ற அனுஷ்டானத்தை நாம் எப்படி பண்ணணும், அதுக்கு உண்டான அங்கங்கள் எது, யாரை நாம் அணுகி எனக்கு சரணாகதி பண்ணி வைங்கோன்னு கேட்கணும், எது உபாயம், எது உபேயம், தத்துவம் எது, ரகசியம் எது, எல்லாத்தையும் தமிழ்படுத்தி சுவாமி தேசிகன் நமக்கு பரம கிருபையோடு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதில் என்ன முக்கிய விசேஷம் என்னன்னா, நம்முடைய பதின்மர் ஆழ்வார்கள் எழுந்தாலே அவாளுடைய திவ்ய கருத்துக்கும் எம்பெருமானாருடைய திருவுள்ள கருத்துக்கும் கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாமல் அதே ரீதியிலே அவ எந்த ரீதியிலே சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு வந்து கொடுத்தாலோ அதே ரீதியிலே அற்புதமான தமிழ் பிரபந்தமாய் சுவாமி தேசிகன் நமக்கு இங்கு அனுகிரகம் பண்ணார். அதனாலே தம்மையே சுவாமி சந்தமகு தமிழ் மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த தேசிகன்னு ஒரு அடைமொழி கொடுத்து நமக்கு கிருபையோடே அற்புதமான 24 பிரபந்தங்களை கொடுத்துருக்கார் நமக்கு. இப்போ இது எல்லா பிரபந்தத்துக்கும் நம்ம உபன்யாச ரூபமாக கேட்கணும்னா அது வந்து சமுத்திரத்தை தாண்ட கதை தான்.
ஏன்னா ஒவ்வொரு பாசத்து உண்டான ஆழமான அர்த்தங்கள் எல்லாமே நாம் காலக்ஷேப ரூபமாதான். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமஹா. நேத்தி நம்ம வந்து சுவாமி தேசிகனுடைய திவ்யசுக்தி எப்படி அவதாரம் அஞ்சுட்டு உபோத்காதம் பார்த்தோம். இன்னிலேருந்து அடைக்கலப்பத்தில் ஒவ்வொரு பாசனத்துக்கும் ரொம்ப சுருக்கமான அர்த்தங்களை நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வாசனம் ஒன்று. இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாய்க்கிறார். பாசுரம் பத்தி முதலாம் அவத்தில் பதியனக்க கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம்போல் முத்தி தரும் நகரேடில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு பாசுரம் அவதாரம் மாறுது. அதாவது பிரபத்திக்கு அதிகாரம் எது அப்படின்னு சுவாமி தேசிகன் இதில் சாய்க்கிறார். ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாய்க்கிறார். அதாவது ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியலே அப்படின்னு அர்த்தம். எனக்கு பக்தியோகம் பண்ண தெரியாத சுவாமி, அந்த வழியிலே என்னால் உன் திருவடிக்கு வந்து அடைய முடியாது, அதனாலே நான் பிரபத்தி அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பக்தியோகத்தில் போய் நாம் பகவானை அடைய முடியாது. அதாவது பத்தி முதலாம் அவற்றில் பதி அப்படின்னு சொன்னார். பத்தின்றது இந்த இடத்துல பக்தின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். நம்ம பக்தியோகம் அப்படின்றதுக்கு குரு உபாயம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் அர்த்தம் சாதிக்கிறார். குரு உபாயமானது என்னன்னு கேட்டாக்கா, பக்தியோகத்தில் சொன்னப்பட்ட விஷயங்கள், கீதையில் சொன்ன விஷயங்களை மனத்தில் வச்சுண்டு, அதே மாதிரி ஆச்சமனம் பிராணாயாமம் சொல்லி எல்லாத்தையும் மனசை அடக்கி, அதாவது தைலதாரையை போலே பக்தியோகம் பண்ண வேண்டியது அப்படின்றா பெரியவா. ஒரு க்ஷணநாழி கூட வேஸ்ட் பண்ணாமல் பெருமாளையே அவன் திவ்யஸ்வரூபத்தையே நினச்சி நினச்சி நினச்சி, அவன் திருக்கல்யாணங்குலையே நினச்சி நினச்சி நினச்சி, நம்ம அவன் திருவடியிலேயே பக்தி பண்ண வேணும். அப்படியாகப்பட்ட பக்தியானது நமக்கு ஒரு ஆத்ம தரிசனத்தை கொண்டு காட்டும். அதுதான் கைவல்யம்னு சொல்கிறான். அந்த கைவல்யத்தையும் நம்ம திருப்பி புனஸ்மரணம் பண்ணி அதன் மூலமாக நம்முடைய ஹிருதயத்திற்கு பெருமாளை சாட்சாத்கரிக்கிறது பேர் பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் நம்மளாலே வியாசர் வசிஷ்டர் அந்த மாதிரி ரொம்ப தபஸ்விகளுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. நம்மளாலே இந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா நம்ம கர்ம பலனானது பெருமாளை நாம் இடைவிடாமல் நினைப்பதற்கு ஒரு தடையாகவே இருந்து வரும். அதனாலே இந்த கலியுகத்திலே பக்தியோகம் சாத்தியமன்று என் அப்படின்னு நம்ம பெரிவா யோஜனை பண்ணி நம்ம ஆச்சாரியாலெல்லாம் சேர்ந்து சரணாகதி ஒன்றே உபாயமானது அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் சாதித்த விஷயத்தை இங்கேயே மாம் ஏகம் சரணம் பஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயசாமி மாசுசகா அப்படின்னு சாதித்ததை முதல்ல சொன்ன பக்தியோகங்கள்லாம் இருக்கட்டும், ஆனால் விதிபக்ஷமாக அந்த சரமஸ்லோகத்திலே கீதாச்சாரியன் சாதித்தது சரணாகதி விஷயம் அந்த இடத்துல. அதனுடைய தாத்பரியத்தை பற்றிண்டே நம்ம பெரியவா பக்தியோகம் வந்து சாத்தியமன்று, பெருமாளுடைய திருவடியை ஆச்சாரியமுக்கேன்னு நாம் சரணாகதி அடைவதே பெரிய உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரையறுத்து வச்சுருக்கா பெரியவா. அதனாலே இந்த பக்தியோகத்தாலே பதியாகிய சர்வேஸ்வரனை இந்த பெண்ணான ஜீவாத்மா அடைய முடியாது. அதனாலே ஏன் பதி அப்படின்னா சர்வேஸ்வரன் புருஷகாரம் இந்த இடத்துல புருஷ லிங்கத்தில் சாய்ச்சிருக்கார் சுவாமி. ஏன்னா எல்லாமே பெருமாளை தவிர லோகத்தில் எல்லா வஸ்துமே பெண்பால். அதனால் ஆழ்வாராதிகள் எல்லாமே நாயிக்கா பாவத்தில் பெருமாள் அனுபவிச்சிருக்கா, நமக்கு காட்டுறதுக்கு அனுபவிச்சிருக்கா. அதனால் இங்கே பதியான சர்வேஸ்வரனுக்கு இந்த பெண்ணான ஜீவாத்மா அடைக்கலம் ஆகணும் அப்படின்னா சரணாகதி ஒன்றே உபாயம். அதான் சுவாமிங்க சாய்ச்சார். பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னு. எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம், காகாசுர விருத்தாந்தத்தை சுவாமி முதல் பாசுரத்திலே தாத்பரியத்தை காட்டுறீங்க. எப்படி பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக ஏன்றிய காலத்தில் பிராட்டி பேரில் இந்த காகாசுரன் ஆசைப்பட்டு
திரும்பி திரும்பி பிராட்டியை வந்து ஹிம்சை பண்ணான். பிராட்டியும் போன்னு திரத்துறா. ஆனால் அவனுடைய அந்த கர்மாவானது திருப்பி திருப்பும் தப்பு பண்ண தோன்றது அவனை. அந்த ரீதியிலே அவன் பிராட்டிகிட்டே மகா அவசாரப்பட்டான், பிராட்டியுடைய திருமார்பை தீண்டிட்டான். இவனும் பொறுத்து பார்த்தா பூமாதேவி பொறுத்து பொறுத்து பார்த்தா தாங்க முடியல, பெருமாளை எழுப்பி இந்த காகம் ரொம்ப இம்சம் பண்ணது சுவாமி சத்தாத கவனிக்க அப்படின்றா. பெருமாளும் இப்போ தர்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரம் பண்ணுற பிரயோகம் பண்ணுறார். அது அந்த ரீதியில் என்ன ஆச்சுன்னா தன் உயிர் பிராணன் போயிட போகிறதுன்னு சொல்லிட்டு பயந்துன்னு ஓடித்து, அதாவது அனைத்து உலகம் தெரிந்தோடு எத்தனை லோகம் பெருமாளால் சிருஷ்டிக்கப்பட்டதோ இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை அத்தனை லோகங்களையும் சென்று வந்ததாம் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த காகம். இப்படி போன இடங்கள்லாம் அவனுக்கு வந்து பலன் கிடைக்கல, எல்லாரும் திருத்தி விட்டா. அவள் அம்மா கிட்ட போய், அம்மா என்னை காப்பாற்று, பெருமாள் பிரம்மாஸ்திரம் துரத்துறது என்ன அப்படின்னு கேட்குறது. அப்போ சொல்லியிருந்தா அவள் அம்மா தலைவாரி பின்னிருந்தாலாம், காகாசுருடைய தாயார் தலைவாரி பின்னிருந்தாலாம். அப்போது என்ன விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்கிறது, அது அட மகா பாபி, லோகத்துக்கு ஜெகன் மாதா கிட்டேயே போய் தப்பான கண்ணோட்டத்திலே ஒரு பெரிய மகா அபச்சாரத்தை பட்டுட்டியேப்பா, இதுக்கு அருமருந்து கிடையாது எங்கிட்ட, அவன் காலிலேயே போய் விழுன்னு சொல்லி அனுப்புகிறா, புத்தி சொல்கிறா. இதுவும் வேறு இடத்துலாம் போயிட்டு திரும்பி வந்து காகம் வந்து இந்த பிராட்டியினுடைய திருவடியில் வந்து உழருது. அப்படி விழும்போது கூட தலகினா வந்து விழுந்தான்னு பெரியவா சொல்கிறா. எப்படின்னா உயிர் போயிட போகிறது அபயம் கேட்குறா, யார்கிட்ட தப்பு பண்ணாலோ அவாகிட்டேயே வந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுட்டா நமக்கு ஒரு க்ஷம கிடைக்கும். அந்த ரீதியிலே வந்து இந்த காகம் விழுது பிராட்டி காலில். விழுந்த உடனே தலகினா விழுந்தது அப்படின்றா. உடனே பார்த்தானாம் பிராட்டி, ஒரு சின்ன புருஷகாரம் பண்ணான் அந்த காகத்துக்கு, தன்னுடைய அவசாரப்பட்டான். என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைதான், லோக சிருஷ்டிகர்த்தாவாச்சா ரெண்டு பேரும், எப்போ நமக்கு ஆதீனத்துக்கு உட்பட்ட ஜீவன் தான் அதுவும், அதுக்கும் ஒரு நற்கதியை கொடுக்கணும்ன்ட்டு பிராட்டி என்ன பண்ணான், அழகாக ஒரு தர்பத்தை எடுத்து பெருமாளுடைய திருவடியை நோக்கி அந்த காகத்தினுடைய சிரஸ் இருக்க முடியாது வச்சதா சொல்கிறா பெரியவா. அப்படி வைக்கும்போது பிராண்ட்ட சாய்கிறா, இதோ பாருங்கோ தப்பு பண்ணிட்டான், இந்த நீர் தான் அபயம்னு சொல்லிட்டு தேவ திருவடிலே வந்து சரணாதி பண்ணுறான் சுவாமி, அவனை வந்து தேவர் அடைக்கலமாக ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு பிராட்டி பெருமாள்கிட்ட ஒரு சின்ன புருஷகாரம்ண்டான். பிராட்டி புருஷகார பூத்தன்னு நீங்கள் நிறைய காலசேவாதிகளில் கேட்டிருப்பீங்கோ, ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு விதமான அர்த்தங்கள் சாதிக்கிறா பெரியவா. நம்மக்கிட்ட நம்ம ஆத்தத்வனியை கேட்டுக்கிறா, பெருமாளுடைய எப்பயுமே இருக்கா, நம்மள்கிட்ட கேட்ட விஷயத்தை பெருமாள்கிட்ட அவன் திருச்செவிகளில் விண்ணப்பம் பண்ணுறா, பெருமாள் அதுக்கு பிரதிபதில் சாதிக்கிறத வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா பிராட்டி. பெருமாள் நம்மளுக்கு சரணளிக்க மறந்து போயிட்டான்னு அவனுக்கு நீர் இவனுக்கு பிரதிஜை பண்ணிருக்கேன்னு பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துகிறா. இது மாதிரி ஒரு ஆறு விஷயங்களை ஸ்ரீசப்தத்துக்கு பெரியவா காட்டுறான். அந்த மாதிரி இந்த நம்மளுடைய ஜெகன் மாதா அந்த தப்பு பண்ண காகத்துக்கும் ஒரு விசேஷம் கிடைக்கணும், அவன் தப்பை மன்னித்து ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த காகத்தை சொல்கிறா. இதுதான் இவர் சாதிக்கிறார் பெரியாழ்வார். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முலதீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி, வித்தகனை ராமாவோரின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம். பெரியாழ்வார் திரும்பல ரொம்ப அழகாக சாய்க்கிறார். இல்லை விஷயம் என்னென்னா காகம் தப்பு பண்ணித்து ஓடி வந்து பெருமாள்கிட்ட ஊந்துது, சரணம் சரணம் சொல்லிட்டு ஊந்து ஊந்தான். பிராட்டி புருஷகாரம் பண்ணான், பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே தான் இந்த காகாசுரனுக்கு பெருமாள் பிராண பயத்தை போக்கி கொடுத்தார். அப்படியும் சரணாகதி பண்ணவன் ஒரு சிக்ஷை பண்ணி அமைச்சேன், சரணாகதி பண்ணிட்டானே எதுக்கு அவனுக்கு தப்பனை பெருமாள் வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த தண்டனை இவன் வாங்கிக்கிறது இவனுடைய கர்மா, அவனுக்கு தப்பு பண்ணதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறது பெருமானுடைய தர்மம் அப்படின்ட்டு அந்த இடத்துல. அதனால் ஏன் கேட்டா அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறா பெரியவா இந்த இடத்துல, பிராட்டு புருஷகாரம் பண்ணி நீ பயப்படாதான் நான் பெருமான்கிட்ட பேசுகிறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு திருப்பி காமம் தலையெடுத்துது. உடனே பிராட்டியை தப்பான கண்ணோட்டோடய கடாட்சம் பண்ணானாம். அதனாலே பெருமாள் பார்த்தார் அவனுடைய திருவள்ளம் சர்வேஸ்வரனுக்கு தெரியாதான்னு. அதனாலே ஒரு கண்ணடிவே செய்த காகுத்தன்னு பெருமாள் பேருவான். சோகம் தவிக்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம், நகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம், ஆகண்டரன் மகனாகி ஆவலி பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனே அப்படின்னு பெருமாள் இவர் காகுத்தன் என திருநாமத்த சுவாமி தேசியன் சாய்க்கிறாருங்க. அப்படி பெருமாள் திருப்பியும் நீ சரண் என்று வந்து என் திருவள்ள விழுந்த அப்புறமும் ஒரு உன்னுடைய கர்மவினையாலே தப்பான கண்ணோட்டத்தோட ஜெகன் மாதாவை பார்க்குற, அதுக்கு ஒரு சிக்ஷை பண்ணணும்,
அதனாலே ஒரு கண்ணை பெருமாள் தீண்டி விட்டுடுறார். இப்படி தன்னை காத்து கொள்ள பிராட்டியினுடைய வந்து திருவடியில் வந்து புகுந்து ஒரு கண்ணழிவை மட்டும் செய்தான் பெருமாள். உயிர் பயம் இல்லை, போ உழைச்சி போ, உன் கர்மா முடிஞ்சுது போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறான். அதாவது இந்த காகமானது இந்த தான் உயிர் பயத்தை காப்பாற்றி கொள்வது பக்தியோகம் பண்ணிட்டு உக்காண்டல் அந்த இடத்துல சரணம் என்று வந்து திருவடியிலே வந்து விழுந்தான். அதான் சொல்லுவாடே, சாட்சிக்காரங்காலில் விழுத சண்டைக்காரங்காலில் விழுந்தா சண்டை முடிஞ்சிடும் சொல்கிறாள். அந்த ரீதியிலே பெருமாள் இடத்துல வந்து அபயம் அபயம் என்று விழுந்தான். அந்த அனைத்துலகம் திருந்தோடி அப்படின்னு சொன்ன சுவாமி தேசிகன், பதியணக்கு கூடாமல் எத்திசையும் திரண்டோடு இழைத்து விழுகும் காகம் போல் அப்படி நான் இருக்கேன்னு தன்னை அந்த காகாசுரனுக்காக நம் பெருமாள் உருவப்படுத்திக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல எத்திசையும் திரண்டோ இழுத்து விழுகும் காகம் போல் அப்படின்னு சொல்லிட்டு முத்திதரன் நகர் ஏழு அப்படின்னு மூணாவது வழியில் சாய்க்கிறார். இந்த முத்திதரன் நகர் ஏழு எது சுவாமி அப்படின்னா சொல்கிறாங்க, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா மற்றும் துவாரகை அப்படின்ற பெரியவா. இந்த 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 க்ஷேத்திரத்தில் இருந்தவா, வாசம் பண்ணவா, வசிக்கிறவா, இவா எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்றா. அது சுவாமி தேசிகன் விசேஷமாக ஒன்று சாய்க்கிறேங்க, முத்திதரம் நகர் ஏழில் முக்கியமாம் கச்சி தண்ணில்னு சாய்க்கிறார். பேரருளாளன் திருவடி எந்த பூமியில் இருக்கோ அந்த காஞ்சி மாநகரத்துக்கு முத்திதரன் நகர் ஏழில் முக்கியமாம் கச்சி அப்படின்னு ஒரு விசேஷணம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே அந்த மாதிரி இந்த காஞ்சிக்கு ஒரு பெரிய விசேஷம் கொடுத்துருக்கார். ஏன் கேட்டால், இங்கே பிரம்மாவே தபஸ் பண்ணி இந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமாளை வந்து ஒரு யாகம் பண்ணி கொண்டு வந்தார். அது ரொம்ப விசேஷம். இது ஒன்று. அது இல்லாமையும் ஸ்ரீ ஆளவந்தார் நம்மளுடைய பாஷ்யகாரர் சுவாமி தேசிகனே அந்த பெருமாளத்தை ஆசிரயித்து இருக்கிறதுனாலே ஆச்சாரியாளுடைய சம்பந்தம், திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பிகள், திருக்கச்சி நம்பி, இப்படி இப்பேற்பட்ட மகோன்னதமான ஆச்சாரியர்களும் தவ சிரேஷ்டர்களும் அந்த பெருமாந்தருடைய ஆச்சரியிச்சிருக்கா. அதனாலே சுவாமி தேசியம் திருவள்ளத்தை ஒரு ஏத்தம் கொடுக்கணும் தேவ பெருமாளுக்குன்ட்டு முக்கியமான கட்சி அப்படின்னு சாய்க்கிற இடத்துல, அதாவது பிரபத்தி அனுஷ்டிக்கணும். அதுக்கு என்ன வேணும்னு கேட்டாக்கா ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு சொன்னார். ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி, அதாவது எனக்கு அதாவது எத்தனை விஷயங்கள் ஞானம் இருந்தாலும் பெருமாளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதே. பெருமாளை யாரும் தெரிஞ்சாதான் அவன் திருவிடியில் எப்படி சரணாகதி பண்ணணும், யார் மூலமாக நாம் சரணாகதி அனுஷ்டிக்க வேணும்னு தெரிய வரும். அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. பெரியவா காட்டி கொடுக்க வரியானது சரணாகதி தாத்பரியம். இந்த சரணாகதி தாத்பரியத்துக்கு அங்கம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, யார் அதிகாரின்னா எவன் ஒரு ஜீவாத்மாவுக்கு ஆக்கிஞ்சன்யம் இருக்கோ அவனே சரணாகதிக்கு அருகே. அஞ்சு விஷயம் சொல்கிறா பெரியவா. அது ரொம்ப பிராதானியமாக நம்ம பெரியவா எடுத்துக்காட்டின விஷயமானது ஆக்கிஞ்சன்யம். இந்த ஆக்கிஞ்சன்யத்தை தான் சுவாமி இங்கே சாய்கிறார். முத்திதரம் நகரேடில் முக்கியமாக கச்சிதன்னில், அங்கே யார் வாசம் பண்ணுறான்னா தேவ பெருமாளான முக்கியமாக கச்சிதன் நில் அத்திகரிய அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. இங்கே நான் என்றது தன்னுடைய தன்னை ஜீவாத்மாவை காட்டர். அத்திகிரி அருளாளர், அத்திமலையிலே வாசம் செய்யக்கூடிய அந்த பேர் அருளாளன் இருக்கானே, வாசம் செய்யக்கூடியவர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் வரப்பிரசாதியாயிருக்கான், எப்படி காருண்யத்தோடு இருக்கான், காம்பீரியத்தோடு இருக்கான், பரம கிருபாலுவாயிருக்கான், அனுகிரகசாலியாயிருக்கான். அதனாலே சுவாமி தேசிகன் இங்கே அப்ஜெக்டிவாக போட்டு தேவ பெருமாளுக்கு முக்கியமான கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர் அப்படின்னு சாய்க்கிறார். அருள் யார் வந்து கேட்டாலும் அருளே சொல்ல, அதாவது கண் கொடுத்து கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு மட்டும் சொல்லலை. திருக்கங்களை கொடுத்த கூறத்தாழ்வாக்கும் பண்ணுறதில்ல, கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் அப்படின்னு திருச்சின்னமால சாட்சி நிற்கார். அந்த மாதிரி அப்பேற்பட்டதான ஒரு அனுகிரகசாலி, அதாவது தன் திருவிடையை ஆசிரியத்து எந்த ஒரு ஜீவாத்மாவுக்கும் இல்லை என்று சொல்ல முடியாமல் வேண்டிய செல்லாம் தருங்கோது, அதாவது என்ன வேண்டப்பட்டதோ அதுக்கு மேலும் கொடுப்பான். எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே குசேலருக்கு வந்து ஒன்றுமே கேட்காம போனான், அவனுடைய ருக்மிணி பிராட்டியினுடைய அந்த திருஷ்டியானது அவனுக்கு அந்த அவனுடைய நகரத்தையே தங்கமயம் ஆக்கி குபேரனுடைய செல்வந்தனம் ஆக்கினானோ, கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள்,
இவன் கண்ணனா இங்கே அத்திமலையில் அவதாரம் பண்ணி வந்திருக்கான். இங்கே அப்பேற்பட்டதான பெருமாளுக்கு பேரருளாளன் அப்படின்னு ஒரு திருநாமத்தை சாத்தி, அதாவது கச்சிதழில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், இங்கே அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் அப்படின்னு சாட்சியந்தத்தில். அப்பேற்பட்டதான பெரிய காஞ்சி மாநகரத்துக்கு அதிபதியானவனும் இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியதான பேரருளாளன் திருவடியிலே அடைக்கலம் நான் புகுந்தேனே, அது அடைக்கலம் என்ற இந்த இடத்த சரணாகதி சாய்கிறார். ஏன் சரணாகதி பண்ணார்னா, எனக்கு ஆக்கிஞ்சன்யம் ஜாஸ்தி, எதனால ஆக்கிஞ்சன்யம், பக்தியூகம் என்னால் பண்ண முடியாது, அதால் பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் சொன்னார் இல்லையா, சுவாமி தேசிகனானான எனக்கு கூடாமல், இந்த விஷயம் எனக்கு கூடாது சுவாமி, இது என்னாலே ஆகாது, நீரே நடத்தி கொடுக்க வேண்டியது அப்படின்னு பெருமாளிட பிரார்த்தனை பண்ணி அடைக்கலம் நான் புகுந்தேனேன்றத சரணாகதியை கடைசி விடமைக்கு எடுத்துக்காட்டு. இந்த இடத்துல ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள். எப்படி சரணாகதி பெருமாள் கொடுப்பான் அப்படின்னா, அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வா சாதிச்சேர், உன் திருவடியானது திருவேங்கமடையான் திருவடியிலே நம்மாழ்வா சாதிக்கிற திருவாய்மையில் உன் திருவடியானது கூடுமாறு கூறாயே, நீ கொடுப்பா எனக்கு, உன் திருவடி வந்து என் சிரசிலே கூட வேண்டும், நீ அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். சேர்வது அடியேன் என்ன ஆளே அப்படின்னார், அதாவது என்னுடைய சிரசானது உன் திருவடியை வந்து சேரும் நாள் என்னாள் அப்படின்னு கேட்டார். அடுத்து சொன்னார், உன் திருவடியானது வெறும் வந்து சேரக்கூடாது, என்னுடைய தலைக்கு உன் திருவடி பொருந்து வேணும், அதாவது பொருந்துமாறு புனராயே அப்படின்னு சொன்ன ஆழ்வாருக்கு கடைசியிலே என்ன பண்ணார்னா, திருவேங்கடமுடியான்னா உன் அடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொன்னார். அதாவது திருவடியில் வந்து விழுந்துட்டார், சரணாகதி பண்ணுட்டார் திருவேங்கடமுடியான். திருவேங்கடமுடையான் திருவடியிலே சுவாமி நம்மாழ்வா சரணாகதி பண்ணார். அதே தாத்பரியத்தை இங்கே வைக்கிற சுவாமி இதாக சொன்னார். இங்கே அனைத்துலகம் திருந்தோடி முத்திரன் நகரேடில் முக்கியமான கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்ற வார்த்தையை மருவி அடைக்கலம் நான் புகுந்தேனே என்ற ரீதியில் இந்த பாசுரத்தில் சுவாமி தேசியம் அற்புதமாக ஆக்கின் சன்யம் சரணாகதிக்கு வேண்டிய அஞ்சு அங்கங்களையும், முதல் அங்கமான இந்த ஆக்கின் சன்யம், ஆக்கின் சன்யம் வேண்டும் அப்படின்னு முதல்ல பாசுரத்தில் சாதிச்சு நமக்கு ரொம்ப அற்புதமாக அனுகிரகம் பண்ணி, எனக்கு ஒன்றும் தெரியாது ஏ வரத பிரபோ, ஏ அனுகிரகசாலி, நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், உன்னுடைய திருவடியை நான் என்னுடைய ஆத்ம வரசமர்ப்பணம் பண்ணுறேன்ட்டு முத்திதரம் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன் நெல் அத்திகிரியருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாசுரத்தை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணார் அடியேன். அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம்.